மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, ஒரு பிரச்சனை முடியதுக்குள்ள அடுத்த பிரச்சனை எப்படிதான் வருதுன்னே தெரியல. நன்மை கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு இருக்காங்க, ஆனா என்னை தொடர்றது பூரா எல்லாம் விரியனும் கட்டையுமா தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ அந்த பாம்பு அவனை கவிச்சு இவன் உடனே பவுல் வந்து கத்தர் நம்ம கூட இருக்கிறதா வந்து பாம்பு கை கவுமாயா கவ்வ விடுவாரா அப்படிங்க. யாருக்கும் நடக்காத ஒரு இது எனக்கு ஏன் நடக்குது, என் லைஃப்ல ஆண்டவர் இருந்தா ஏன் சில இடைஞ்சல்கள்லாம் அப்படி வந்துட்டு போகுது, இப்படி மாதிரி நமக்கு வருது. நான் சொல்றேன், நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடைஞ்சல்லாம் இடைஞ்சலாவே இருக்காது. ஏன் வாழ்க்கை தாங்க வறுத்து எடுத்த மாதிரி இருக்குன்னா, அப்ப ஏதோ ஸ்பெஷல், நீங்க ஏதோ ஸ்பெஷல், ஏதோ விசேஷ வித்துக்கள், ஏதோ விசேஷ நன்மைகள் உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார் என்றதுக்கு அர்த்தமா இருக்கிறது. பிரச்சனை இல்லாத நேரத்துல அவரை பாக்குறீங்களா இல்லையோ, பிரச்சனையான நேரத்துல அவருடைய விடுவிக்கும் வல்லமைகளை நிச்சயமா உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்னன்னா சில வாட்ச் இருக்கும், அவன் சொல்லுவான் இது தண்ணியில் நினைச்சிங்கன்னா, தண்ணியில் இந்த வாட்சை நினைச்சிங்கன்னா அப்புறம் அதுக்கு பாலு தான். இப்போ கடவுள் வந்து உங்களை இந்த தண்ணி பட்டா நின்றுமே வாட்சி அந்த மாதிரி உங்களை படைக்கலை, எதுக்குள்ளேயும் கூட்டிட்டு போ அம்புக்குள்ளேயும். அதான் இன்னைக்கு அது அது நடுவுலையும் என் பிள்ளை என் பிள்ளையா இருக்கும், அதெல்லாம் ஜெயிச்சு என் பிள்ளை வெளியில் வரும். நிறைய நேரம் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில சூழல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சில ஆண்டவரே இல்ல மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருது. ஆனா உண்மை என்னன்னா, ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அது மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் அப்படி காட்டினா கூட நீங்க சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கை விடுகிறதும் இல்லை. சில கடன், சில வியாதி, சில யாருக்கும் நடக்காத சில ஃபேமிலி ப்ராப்ளம், சில ஃபைனான்சியல் ப்ராப்ளம், சில ரிலேஷனல் ப்ராப்ளம், இதெல்லாம் எனக்கேங்க இப்படி அவன் அவன் எப்படியோ இருக்கும், அவனுக்கு ஒன்றுமே இல்லை என அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடவுள் சொல்லாரு, நீ ஆறுகளை கடப்ப உன் மேலே புரளாது, நெருப்பு வழியாக போவேன், நீ வேக மாட்டேன், நான் உன் கூட இருந்து உன்னை அதிலிருந்து வெளியில் கொண்டு வருவேன். கடவுள் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கவும் அத்தனை பிரச்சனையும் வெற்றி கொள்ளவும் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்கு மட்டும் என்ன சின்ன வயசுல இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஓஹோன்னு கடவுள் உங்களை வாழ வைக்க போறாருன்னு அர்த்தம். வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் மாதிரி, ஃபயர் ப்ரூஃப் வாட்ச் மாதிரி உங்களை ப்ராப்ளம் ப்ரூஃப் பர்சன் மாதிரி உங்களை அனுப்புறாரு. எதுக்குள்ள போனாலும் அது உள்ள போகாது, அதை மேற்கொள்ளுவோம். எவ்வளவு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்திருக்குது, அதுலாம் நீங்க நின்றுக்கீங்கனாலே அதுவே ஒரு பெரிய அடையாளம், தேவன் உங்க கூட இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். இது மட்டும் வேற யாருக்காவது வந்துன்னு வைங்கன்னா அங்க நடந்துட்டே ஓடி இருப்பாங்க. அப்ப கடவுள் கூட தான் இருக்கிறாரு, ஆனா ஃபைட் இருக்கு. என்னங்க கடவுள் கூட இருந்தா ஏன் சண்டை இருக்கு? ஜெயிக்கிறதுக்காக, 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 வெற்றி பெறுவதற்காக. ஆமே, என்னங்க கடவுள் கூட இருந்தாரு அப்புறம் எதுக்கு யுத்தம் நடந்தது? கடவுள் கூட இருந்தார் அப்பயே நெருப்பு வந்தது, கடவுள் கூட இருந்தார் அப்பயும் பாம்பு வந்துச்சு, கடவுள் கூட அது அத்தனையும் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு உங்களை வச்சு காட்டுறதுக்காக. ஊர்ல நிறைய ஃப்ரெண்டு வச்சிருக்கவங்கலாம் சந்தோஷமா இருக்கான், ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கிற நான் மட்டும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாமோ எப்படியோ இருக்கான், சர்ச்சைக்கும் போறதெல்லாம் ஆண்டவரையும் தேடுறது இல்லை, நான் தெரிஞ்ச வசனத்துல ஒரு ரெண்டு லைன் கூட தெரியாது, அவன்லாம் கக்கப்புக்கேன்னு இருக்கான், நான் ஏன் இப்படி ஜோகமா இருக்கேன்? தேவன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு வாக்கு பண்ணவில்லை, பிரச்சனையே வராது என்றும் வாக்கு பண்ணவில்லை. மாறாக எல்லா சூழ்நிலையிலையும் அதை நீங்க ஜெயிப்பீங்க, நான் உன் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க விசுவாசத்துல வளரணும்னா கொஞ்சம் புதிய பிரச்சனைகள் தேவைப்படுகிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார், எல்லாம் சொல்லுங்க தேவன் என்னோடு இருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறான்? நிஜமாவா இவ்வளோ பேர் நம்பிட்டீங்களா?
நம்புகிறேன், அப்பப்போ கொஞ்சம் சந்தேகம் வரும் அப்படின்ட்டு. அது அது இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? எல்லாம் அமைதியாக இருக்காங்க பாருங்கள், சந்தேகம் வரவே வராது. ஒன்லி ஃபெய்த், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் வருது. எனக்கெல்லாம் வந்துருக்குது நிறைய வாட்டி, புரியுங்களா? ஏன்னா சில சிச்சுவேஷன்லாம் பார்த்தா அப்படி தோணும். அதுக்கப்புறம் தாவிது மாதிரி, தாவிது சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா, ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க, இருக்கீங்களா இல்லையா அப்படி கேட்பான். அப்புறம் கேட்டு சொல்லுவான், நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, நான் தான் என் மனக்கலக்கத்தில் சொல்லிட்டேன் அப்படிமா. ஆமென். ஸோ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆனால் நிறைய நேரம் அதை நம்ம அனுபவிக்கிறோம். சில நேரத்தில் நம்மளோட இருக்கிற சில சிச்சுவேஷனில் பார்க்கும்போது கூட இல்லையோங்கிற மாதிரி எண்ணம் நமக்கு வருது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை. ஆமென். ஸோ சில நேரத்தில் நம்ம சூழ்நிலைகளை பார்த்தா ஆண்டவர் நம்ம கூட இல்லையோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. பாருங்கள், இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே தோணுது. இப்போது சில நாள் நீங்கள் காலைல பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி 1 மணி கூட ஆகிடும், சூரியனே தெரியாது. பார்த்துக்கிங்களா நீங்கள், அதுவும் பார்த்து இல்லையா என்னங்க பார்த்துக்கிங்களா, என்ன 11 மணி 12 மணி ஆகுது சூரியனே உடனே நீங்கள் சூரியன் இல்லைப்பா அப்படிமீங்களா? சூரியன் இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் எப்படி இருக்குது, கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால சூரியன் வந்து என்ன பண்ணல தெரியல. இது மாதிரி தான் பாருங்கள், நிறைய நேரம் நம்ம லைஃபுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சில சூழல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சூரியனே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி சில ஆண்டவரே இல்லை மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருது. ஆனால் உண்மை என்னென்னா, 1000 கை மதைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அது மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் அப்படி காட்டினா கூட நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொல்லியிருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கை விடுகிறதும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, அவர் உங்களை விட்டு விலகிறதே. சொல்லப்போனால் மரண இருளில் பள்ளத்தாக்குகளில் நான் நடந்தாலும், கத்தர் உங்களை நடத்துறது இல்லை, சில நேரம் நீங்கள் அப்படி போயிடுறீங்க, கத்தரையும் கூட்டிகிட்டு போயிடுறீங்க, அதான் பிரச்சனை. மரண இருளில் பள்ளத்தாக்குகளில் நான் மரணத்தையும் இருளையும் இதெல்லாம் ஆண்டவர் வைக்கலை. ஆனால் நாம் சிலர் அப்படி போயிடுறோம். அப்படி போய் நின்றுட்டு இருந்தால் கூட கடவுள் சொல்கிறாரு, அந்த இடத்துல தாவீது சொல்கிறான், ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்கிறான், நான் பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமே. இப்போ மரண இருள் பள்ளத்தாக்குன்னா என்ன, சில தவறான முடிவு, சில தவறான பயணம், சில ஒரு வசங்கட்ட இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்பாங்களேன், அந்த மாதிரி மாட்டிக்கிறது, ஒரு கடனில் போய் சிக்கிக்கிறது, கடன் வாங்கும்போது கத்திரியே கூட்டி போய் வாங்கியாச்சு, இப்போ அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கிறது. இப்போ அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்தாலும் கடவுள் சொல்கிற நீங்கள் சொல்ல முடியும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமே எல்லாம் சொல்ல, என் கூட இருக்கிறீங்க, அதனால் நான் வெளியில் வருவேன். ஆமென். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கிறாங்கல்ல, சொல்லப்போனால் அது கடவுளை அவனை காப்பாற்றுற ஒரு செயல் தான். ஆனால் அவனுக்கு தெரியாதுல்ல, இப்போ நீங்கள் திடீர்னு கடலில் விழுதிங்க, ஒரு மீன் வந்து உங்களை முழுங்குது, ஆண்டவர் காப்பாற்றணுச்சாருன்னு நினைப்பீங்க. இப்போ படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுது மீன் வந்து உன்னை என்ன பண்ணுது, காப்பாற்றுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும்போது அவனுக்கு யோனாவுக்கு எப்படி இருக்கும், வளந்தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். ஆனால் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு ப்ரேயர் பண்ணுறான். நீங்கள் இப்போ வாஸ்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவேன், நான் கத்தருக்கு பலியிடுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் மீன் எங்கே சாப்பிட, கொண்டு போய் கரையில் இறக்கிட்டு, எப்போ நீ இறங்கு, நான் பெச்சாடி அப்போ தான் சாப்பிட முடியும்னு இறக்கிட்டு போயிட்டு. ஆமே. சில சூழ்நிலைலாம் உங்களை அப்படியே கவ்வி பிடிக்கும், நீங்கள் உடனே போச்சேன்னு விழுந்துடக்கூடாது. சிலர்லாம் பாருங்கள், லேசாகிறதுக்குள்ள அம்புடுதான் அவ்வளோதான் அவ்வளோன்றான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, விடமாட்டார். ஆமேன். அப்போ அவன் அதை சொன்ன உடனே அதிலிருந்து வெளியில் வர்றான் பாருங்கள், வெளியில் வர்றான். பவுல வந்து ஒரு பாம்பு கவ்விடுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடல் புயல் இதெல்லாம் தாண்டி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுது, ஒரு பாம்பு
அவன் ஒரு ஒன்றும் பாம்பு வாயில் கொண்டு கையை விடல, ஏ கடி பார்ப்போம் அப்படிலாம் விடல. அவர் வந்து ரொம்ப குளிருத அப்படின்னு சொல்லிட்டு குளிர் காயறதுக்காக என்ன பண்ணாங்க, கொஞ்சம் விறகெல்லாம் எடுத்து நெருப்பு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த விறகு கட்டைக்குள்ளே என்ன கிடந்திருக்கு, ஒரு விரியங்கட்டை கிடந்திருக்கு. அது வந்து சூடு தாங்காமல் சரக்குன்னு வந்து என்ன பண்ணிடுச்சு, பவுலுடைய கையை அப்படியே கவ்விடுச்சு, கவி அப்படியே பிடிச்சிருக்கு. இப்போ பொதுவாக என்ன யோசிப்போம், என்னடைய கத்தருடைய ஊழியர், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பவர், அவர் கையே பாம்பு கவி போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். கடவுள் நம்ம சில நேரம் சூழ்நிலைகளையும் அனுபவங்களையும் பார்த்தா என்னங்க நமக்கே அப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கிற இதை வச்சு அவர் இருக்கிறாரா இல்லையான்னு முடிவுக்கே வராதிங்க. எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் அவரால் உங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்ற முடியும். ஆமென். எந்த தவறான அனுபவங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சரியான அனுபவமாக மாற்ற முடியும். இது நம்பணும், இது நம்பினா தான் வாழ்க்கையை வாழ தெரியும். பாருங்க, இன்னைக்கு அதுதான் அதை தான் இங்கே எப்போவுமே போதிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 28:4 படிக்கிறோம். விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் யாரு, கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். எப்படி இருக்கு பாருங்களேன், பாம்பு ஒரு பக்கம் கடித்தா இவங்கெல்லாம் சுத்திருந்து கடி கண்ணி கடிக்காங்க. அதுக்கு பாம்பு கடியே தேவலை போல. சிலர் சுற்றில நின்று பேசுவாங்க பாருங்க, அது பாம்பு கடியை விட மோசமாக இருக்கும். ஆமாம், இந்த விஷம் இறங்கிடும், அந்த விஷம் இறங்காது. நல்லா விளங்குது பிரதர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் விஷம், நறுக்குன்னு இறங்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான், ஸோ இந்த வந்து அந்த தீவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வருது, இந்த சமுத்திரத்தில் அலை புயல்லாம் வந்து அதுக்கு தப்பி தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே உயிர் பொழைச்சி தான் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. வந்த இடத்துல ரிலாக்ஸாக எல்லோரும் உட்காந்துட்டுருக்கிற டைமில் இவனுக்கு என்ன ஆகுது, இன்னொரு இது கவுது. யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸில், நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும், டயர்டாகிடுவோம் சில நேரம். சில சொல்லுவாங்க இல்லையா, மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, ஒரு பிரச்சனை முடியதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை எப்படி தான் வருதுன்னே தெரியல, நன்மை கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் என்னை தொடர்றது பூரா எல்லாம் விரியனும் கட்டையுமாக தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இப்போ அந்த பாம்பை அவனை கவ்விச்சு இவன் உடனே பவுல் வந்து கத்தர் நம்ம கூட இருக்கிறதா, இப்போ வந்து பாம்பு கை கவ்வுமாயா, கவ்வ விடுவாரா அப்படிங்காங்க. கவ்விச்சுங்க, சி சில நேரம் எப்படி இருக்குதுன்னா எல்லாரும் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக தான் நீங்களும் போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் வித்தியாசமே தெரியாத மாதிரி இருக்கும், சில நேரம் அவங்கள விட மோசமாக நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இருக்கீங்களா, இதுக்கு மட்டும் இருக்கீங்களே, இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அதனால் தேவன் உங்கள் கூட இல்லைன்னு முடிவு கூறக்கூடாது. இன்றைக்கி அதுதான் செய்தி. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், அவன் அந்த பூச்சியை தீயில் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான், அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன ஒரு நல்ல எண்ணம் பாருங்க, சுத்தியில் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா ஓஹோன்னு போயிடும் வாழ்க்கை, ஓஹோன்னு போக வேண்டியதான். நீங்க பாருங்களேன், ஒருத்தன் பாம்பு கடி ஒன்னே அவனுக்கு போய் ஏதாவது தயப்பு பண்ணணும், நம்ம ஊரில் இருந்தால் 108 ஃபோன் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணோம், தீவு கீவுன்றிருக்கு ஏதாவது பச்சளை கிச்சலை கொண்டு வந்து போட்டு ஏதாவது பண்ணுவானோ வேணாம். இவன் எல்லாம் இப்போ பாறேன், அவன் தலை சுத்தும் பாறேன், இப்போ அப்படி நுர தள்ளும் பாறேன், இப்போ விழுவான் பாறேன், இப்போ சாவான் பாறேன்றியன், இந்த மாதிரி ஆட்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு மாதிரி நடக்கும் பொழுது சில நேரம் யாருமே உதவாமல் அப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்கும். உங்களுக்கே ஒரு மாதிரி, என்னடா மனுஷ ஜென்மங்கள், ஒருத்தருமே உதவி வர மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் பாருங்க. எப்படி பாருங்க, அவங்க அவங்களோட இமேஜினேஷனை பாருங்களேன், அவனுக்கு வீக்கம் கொண்டு இப்போ வீங்கும் பாறேன்,
வீக்கம் கொண்டு, அல்லது அவன் சடிதியாய் விழுந்து, அதுல பல கருத்து இருக்கு. இப்ப பட்டார்னு செத்துருவாங்க, அது கடிச்சது என்ன சாதாரண பாம்பா அப்படின்னு அன்னொருத்தன். இப்ப மாடல் உலகமா இருந்தா உடனே இந்த வாட்ஸ்அப்ல செல்ஃபி கில்ஃபி எடுத்து இப்ப பாருங்க பாம்பு கடித்து விட்டது, ஃபேஸ்புக்ல எத்தனை லைக் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இவன் ஜாவ போறான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும், ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். நான் தான் சொல்லுவேன், மனுஷன் உங்களை பற்றி சொல்கிற கருத்தை என்றைக்குமே நம்பி இப்படி சொல்லிட்டானேன்னு வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் லைனுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கொலை பாதகன் அப்படின்னு சொன்னாங்க. கொலை பாதகன் சொன்ன அதே வாயால் தேவன் சொல்கிற மாதிரி நடந்துச்சு. ஆமாம், உங்களை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன் நிறைய பேருக்கு இருக்குதுன்னா, தேவன் அந்த பேட் ஒப்பீனியனை, அந்த தவறான கருத்தியலை ஒரு செயல்கள் மூலம் தேவன் மாற்ற வல்லவராக அவர் இருக்கிறார். ஆமாம். இப்போ இன்னொன்று, எதுக்கு எல்லாருக்கும் நடக்காத ஒரு கஷ்டம் பவுலுக்கு நடந்தது? இதுதான் அடுத்தால நிறைய பேருக்கு வர்ற கேள்வி. யாருக்கும் வராத பிரச்சனை எனக்கு ஏன் பிரிதர் பெறுது, புழு புழுன்னு கண்ணீரே வந்துடும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு, ஜெபித்து சொல்லுங்கள் அப்படிமா. இப்போ சொல்கிறேன், நான் ஜெபிக்காமலே சொல்கிறேன் வார்த்தையிலிருந்து. ஏன்னா அடுத்த வசனம் பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள். தீவுக்கு முதலாளி ஆகிய ஒருத்தன் தீவு வச்சுருந்துருக்கான் அப்போமே. இது வந்து இப்போ நம்ம நித்யானந்த ஆரம்பித்ததில்லை, கைலாசா இது அப்பவுமே ஒரு தீவு வச்சுருக்கான். தீவுக்கு முதலாளி ஆகிய அவன் பேர் என்ன பேர்ப்பு, புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். பிபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்த போது கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். இப்போ பாருங்க, இந்த யாருக்கும் நடக்காத ஒரு இது எனக்கு ஏன் நடக்குது, என் லைஃப்பில் ஆண்டவர் இருந்தால் ஏன் சில இடைஞ்சல்கள்லாம் அப்படி வந்துட்டு போகுது, இப்படி மாதிரி நமக்கு வருது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடைஞ்சல்லாம் இடைஞ்சலாகவே இருக்காது, அது வேறு மாதிரி கண்ணோட்டத்துலேருந்து நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளணும். எப்படி கற்றுக்கொள்ளணும், இப்போ பாருங்களேன், இந்த பாம்பு கடித்த அந்த நிகழ்வை வச்சு அந்த தீவில் இருக்கிற எல்லாருக்கும் பவுலை ஒரு விசேஷமான ஆளாக பார்க்க வைக்கிறாரு ஆண்டவர். எப்படி பார்க்க வைக்கிறாரு, வழக்கமாக இந்த அவன் ஏன் செத்து போவான்னு சொன்னான், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பாம்பு கடித்து எவனும் குழைச்சாதான் சரித்திரமே கிடையாது. ஆனால் இவனை கடிச்சிச்சு, வீக்கமும் வரல, ரொம்ப நேரம் பார்க்காங்க, அப்பமும் உண்ணாவலை, அப்போ இவன் சாவையே வெல்லக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு தன்மை இவனுக்குள்ள இருக்குது. ஆமாம், வழக்கமாக இந்த விஷம் உள்ளே போச்சுன்னா எல்லாரும் செத்து தான் போவாங்க, ஆனால் இவன் பிழைச்சிருக்கானா, இவனுக்குள்ள இவனுடைய ஜீவன் ஏதோ ஒன்று விசேஷமாக இருக்கிறது அப்படின்னு அந்த தீவாருக்கு அது வித்தியாசமாக தெரியுது. உடனே கூப்பிட்டு யாருக்கெல்லாம் வியாதியோ ஜோம் பண்ண வச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா பவுலுடைய ஹீலிங் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இப்போ பாருங்கள், அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, முதல்ல கொலை பாதகன் அப்படி இப்படி சொன்னாங்களே, இப்ப அந்த ஊரே இப்ப மரியாதை செய்து, கதை மாறுதுங்க, கதை மாறுது. ஆமா, எனக்கு மட்டும் இப்படியே யோசிச்சுட்டே இருக்க கூடாது. கடவுள் உங்களோட இருக்கிறார், உங்களுக்கு நடக்கிற எல்லா தீமைய அவர் நன்மையா மாற்றுவார். ஆமா, ஒரு பாம்பு கடியவே வேற மாதிரி ஆக்கிடுறாரு பாருங்களேன். ஒரு விஷம் உள்ள போச்சு, அந்த விஷத்தை முறிச்சு கடவுளுடைய மகிமை அங்கே வெளிப்படுற மாதிரி தேவன் ஒரு செயலை அவர் செஞ்சிட்டார். ஆமாம், அப்போ வந்து கடவுள் வந்து என்ன உங்களுக்கு வாக்கு பண்ணுறாருன்னா, இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது, உனக்கு பிரச்சனையே வராது அப்படி கடவுள் வாக்கு பண்ணலை. கடவுள் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் தெரியுமா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா நிறைய போதனைகள் கொடுத்தாலும்
நமக்கு வந்து அதை எடுத்து வாழ தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், போதனைகளுக்கு பயனே இல்லாமல் போயிடும், போச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதை எடுத்து எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் பண்ணுறது, நடைமுறையில் அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு தெரியணும் பாருங்கள். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஏசாயா 43, ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க, அப்போ ஏன் இப்படி, அப்போ ஏன் இப்படின்னு யோசிச்சே இருக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த கேள்விக்கெல்லாம் பதிலோடு போகிறீங்க. ஆமென். இப்போ கவனிங்க, 43, ஐசாயா 43:2, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமே. நீ பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகவே மாட்டே, உனக்கு பிரச்சனைலாம் வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிலீங்கோ. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ தண்ணியெல்லாம் கடந்து போவ, சில நேரம் ஆறுகளெல்லாம் கடந்து போவ. ஆறுகளை கடந்து போவனா ஏதோ வெத்து ஆற்றுல அப்படியே மாற்று மணல் நடந்து போவீங்க அப்படி போடல, நான் புரண்டு ஓடும், அதை நீ கடந்து போவ. அப்புறம் அப்படி போனாலும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, உன்மேல் புரளுவது இல்லை. அடுத்தது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் கூட பற்றாது. இது என்னன்னா, சில வாட்ச் இருக்கும், அவன் சொல்லுவான், இது தண்ணியில் நினைச்சிங்கன்னா அவ்வளோதான், தண்ணியில் இந்த வாட்சை நினச்சிங்கன்னா அப்புறம் அதுக்கு பால் தான் அப்படி, பாலாக போயிடும் அப்படின்றவாங்க. ஆனால் சில கம்பெனி வாட்ச் கொடுப்பாங்க, எப்படிலாம் இருக்கு தெரியுமா, வாட்டர் ப்ரூஃப், இது நீங்கள் என்ன தண்ணியில் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. இன்னும்லாம் இருக்குது, நெருப்புக்குள்ளே வச்சாலும் டேமேஜ் ஆகாத மாதிரிலாம் சில பொருட்கள் வருது, ஃபயர் ப்ரூஃப் அப்படிலாம் கொடுக்குறாங்க. இப்போ கடவுள் வந்து உங்களை இந்த தண்ணி பட்டா நின்றுமே வாட்சி, அந்த மாதிரி உங்களை படைக்கலை, எதுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போ, அம்புக்குள்ளேயும், அதான் இன்னைக்கு அது அது நடுவுலையும் என் பிள்ளை என் பிள்ளையா இருக்கும், அதெல்லாம் ஜெயிச்சு என் பிள்ளை வெளியில வரும், அந்த மாதிரி என் பிள்ளைய நான் படைச்சிருக்கிறேன். ஆமென். அதாங்க கடவுளுடைய செயல். கடனுக்குள்ளதான் இருப்பீங்க, சில கடன், சில வியாதி, சில யாருக்கும் நடக்காத சில ஃபேமிலி ப்ராப்ளம், சில ஃபைனான்சியல் ப்ராப்ளம், சில ரிலேஷனல் ப்ராப்ளம், இதெல்லாம் எனக்கு ஏங்க இப்படி, அவன் அவன் எப்படியோ இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே இல்லை என அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடவுள் சொல்லாரு, நீ ஆறுகளை கடப்ப, உன் மேலே புரளாது, நெருப்பு வழியாக போவேன், நீ வேக மாட்டேன், நான் உன் கூட இருந்து உன்னை அதிலிருந்து வெளியில் கொண்டு வருவேன். ஆமாம், உன்னோடு நான் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவேன், எப்படிப்பட்ட இடத்துல சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் கொண்டு வருவேன். ஆமாம். நான் சொல்ல, இன்றைக்கி மாலையில் தேவன் சில வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கிறார். ஆமாம். எனக்கு ஏன் இப்படி, நான் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னா, மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கவும் அத்தனை பிரச்சனையும் வெற்றி கொள்ளவும் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். உனக்கு உபத்திரவமே கிடையாது, அப்படி சொல்லவே இல்லை கடவுள், உபத்திரவம் இருக்குது. ஒரு வீடு இருக்குது, ரெண்டு வீடு இருக்குது, ஒன்று மணல் மேலே கட்டுறாங்க, இன்னொன்று எது மேலே கட்டுறாங்க, ஆ கற்பாறை மீது ஒரு வீடு கட்டப்படுகிறது, இன்னொரு வீடு எதில் கட்டப்படுகிறது, ஆ மணல் மீது கட்டப்படுகிறது. கற்பாறை மீதில் கட்டப்படுற வீடு எதுக்கு ஒப்பாக இருக்குது, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து இருக்கிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்கு அது ஒப்பாக இருக்குது. மணல் மேலே இருக்கிறது என்னது, தேவனை சாராத, தேவ வார்த்தையை சாராத ஒரு வீடு மாதிரி இருக்குது, சரியா. இப்போது ரெண்டு வீட்டு மேலேயும் பாருங்கள், அங்கே பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் இன்னைக்கு சொல்கிறத நல்லா கவனிச்சுட்டு வாங்க, விட்றாதீங்க. ரொம்ப நாளைக்கு இந்த பலன் உங்கள் மேலே நிலச்சிருக்கும், இந்த வார்த்தையை வச்சு பல சூழ்நிலைகளுக்கு பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மத்தேயு 7, மத்தேயு 7, எடுத்தீங்களா,
7:24. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் வந்து யாருக்கு ஒப்பா இருக்கிறான்? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. எல்லாம் சொல்லுங்க, விழவில்லை. அங்க என்ன வாசித்தீங்க? வேகவில்லை. இங்க என்ன வாசித்தீங்க? விழவில்லை. ஆமா, புரிஞ்சுக்கோங்க. ஆறுகள் உன் மேல வந்தா அது என்ன பண்ணாது? புரளுவது இல்லை. தீமைகள் உன்னை தாக்கும் போது நீ சாவது இல்லை, நீ பிழைத்திருப்பாய். நீ அதெல்லாம் உதறி போட்டு ஒரு தீங்கும் காணாதிருப்பாய். ஆமென். அடுத்தது சொல்றாரு, நெருப்பு வழியா நீ போனாலும் நீ என்ன பண்ண மாட்ட? வேக மாட்ட, நெருப்பே வராது. அப்படி சொல்ல, நெருப்பு வரும், நெருப்புக்கு நீ நெருப்பா இருப்ப. ஆமென், ஹல்லேலூயா. நீ வேக மாட்ட அப்படி சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? அங்க வேகவில்லை, இங்கு எல்லாம் சொல்லுங்க, விழவில்லை. அதாவது ரெண்டு, அதாவது கடவுளை நம்புற ஒரு வீடுங்க, அதுதான் கண்மலையின் மேல கட்டியிருக்கிற வீடு. இன்னொரு வீடு என்ன வீடு? மணல்ல கட்டின வீடு, அவன் கடவுளைய நம்பல. ஆனா ரெண்டு வீட்டு மேல் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது. கவனிக்கிறீங்களா? ரெண்டு வீட்டு மேலையும் என்ன வருது? என்ன வருது? மழை வருது, வெள்ளம் வருது. பாருங்க, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்தது அந்த வீட்டின் மேல் மோதியும். எல்லாம் சொல்லுங்க, வீட்டின் மேல் மோதியும். எல்லாம் சொல்லுங்க, என் பிசினஸ் மேல மோதலாம், என் உறவுகள் மேல மோதலாம், என் வாழ்க்கை மேல அது மோதலாம், ஆனால் மோதியும் அது விழவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. நான் சொல்றேன், எவ்வளவு மோதினாலும் உங்க பிசினஸ் நிற்கும், எவ்வளவு மோதினாலும் உங்க குடும்பம் நிற்கும், எவ்வளவு மோதினாலும் உங்க ஊழியம் நிற்கும், எவ்வளவு மோதினாலும் உங்க வாழ்க்கை நிற்கும். எல்லாம் சொல்லுங்க, மோதியும் விழவில்லை. ஆமென். இப்ப அடுத்தால பாருங்க, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமலை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்தது அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இப்ப என்னன்னா, ரெண்டு வீட்டு மேலையும் காற்று அடிக்குது, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது, ரெண்டு பேர் மேலையும் சிலது மோதுது. கடவுளை நம்புறவன் மேலையும் மோதுது, நம்பாதவன் மேலையும் மோதுது, வார்த்தையை நம்புறவன் மேலையும் மோதுது, வார்த்தையை நம்பாத மேலையும் மோதுது. ஆனா என்னன்னா, ஒன்று விழுந்துச்சு, ஒன்று எல்லாத்துக்கும் நடுவில் நின்றது. நான் சொல்றேன், உங்க வீடு உங்க கனவு நிற்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மோதியும் அது விழவில்லை. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை? எல்லாம் சொல்லுங்க, மோதியும் அது விழவில்லை. இந்த எண்ணத்துல தான் வெளியில போகணும், மோதிப்பார். ஆமென். எதுனாலும் மோதிப்பார், மோதியும் விழவில்லை. அப்படிதான் கடவுள் உங்களை இந்த உலகத்துக்குள்ள அனுப்ப விரும்புகிறார். வெறும் வந்து, அதாவது வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் மாதிரி, ஃபயர் ப்ரூஃப் வாட்ச் மாதிரி, உங்களை ப்ராப்ளம் ப்ரூஃப் பர்சன் மாதிரி உங்களை அனுப்புறார். எதுக்குள்ள போனாலும் அது உள்ள போகாது, அதை மேற்கொள்ளுவான். ஆமென். அப்போ இதுதான் தேவன் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குங்கிறத நம்ம மனசில் வச்சா கிறிஸ்தவ வாழ்க்கைய ரொம்ப கரெக்டாக பண்ண ஆரம்பிப்போம், வாழ ஆரம்பிப்போம். தேவன் என்ன சொல்கிறாரு? உன் வாழ்க்கையில் எந்த அலையும் அடிக்காது அப்படி சொல்ல. இயேசு இருந்த படகுலேயே அலை அடிச்சிச்சுங்க. என்னங்க இப்போ தான் அதை போய் யோசிக்கிறாங்க? அலை அடித்த உடனே ஆண்டவரே எங்கே போயிட்டீர்? இங்கே தான் இருக்கேன், படுத்து தூங்கிட்டு இருக்கேன். உன் கூடையே தானப்பா இருக்கேன். அலை அடித்த உடனே கத்தர் எங்கே போனாரு? சிலர் இறங்கி அப்படியே போயிடுறது. கத்தர் அங்கே தான் இருந்தார், நீ தான் பார்க்கவே இல்லை. அதே போட்டில் தான் அவரும் இருந்தார். அவர் போயிட்டு இருந்த அவர் இருந்தார், ஆனால் அலையும் இருந்தது. ஆனால் அலை பெருசு இல்லை, உங்களை அழைச்சவர் பெருசு. ஆமென். அலை அடிக்கும், காற்று வருது, பெருங்காற்று வந்துச்சு, பெரும் அலை வந்துச்சு, ஆனால் மூழ்கிட்டாங்களா, செத்து போயிட்டாங்களா? போகலை.
ஆனா அவங்க சொன்னாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்படி தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறீரே தலைவா, இது நியாயமா அப்படின்னு மாதிரி இல்லைங்க. அவர் பார்க்குறாரு இவங்க இந்த விசுவாசம் விசுவாசம்னு கற்றுக் கொடுத்தமே ஏதாவது வெளியில் வருதான்னு பார்க்காரு. எங்கே வெளியில் வருது? ஃபுல்லாக செத்து தொலைய போகிறோம், இதான் வெளியில் வருது. சில நேரம் சூழ்நிலையில தான் உண்மையிலே உங்களுக்கு உள்ள என்ன இருக்குங்கிறது வெளியில் தெரியும். டெஸ்ட்டு உள்ள வார்த்தை போயிருக்குதா இல்லை வேறு ஏதாவது போயிருக்கான்னு தெரியும். நானும் கடனில் இருந்திருக்கிறேன், வட்டி கட்டியிருக்கிறேன், வாடகை கொடுக்க முடியாமல் இருந்திருக்கிறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கூடாது. இது எல்லாத்துலையும் இருந்திருக்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் இருந்தபோது அதை நான் பெருசாக நினைக்காம இதை ரொம்ப பெருசாக நினச்சதுனால இப்போ அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அது நிலைக்கவில்லை, என்னை தேவன் நிலைக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா எனக்கு தெரியும் இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வரப்போகிற வெற்றிக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இதை பார்த்து சோர்ந்து போயிட்டு இருக்கக்கூடாது. இதனால் நிரம்பணும். விசுவாச ஆவியில், தேவனை குறித்த அறிவில், தேவனை குறித்த வெளிச்சத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் பலப்படுத்தி கொண்டே வர வேண்டும். அப்படி வந்தீங்கன்னா நீங்களே காலை மாதிரி ஆயிடுவீங்க. மலை நாட்டை தாருங்கள் அப்படின்ட்டு. கிவ் மீ எ ஹாட் பிளேஸ். இந்த ஈஸி ஜாப்லாம் நமக்கு தேவையில்லை. ஏதாவது கஷ்டமாக யாராலையும் முடியாத வேலை இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் வந்து முடிக்கிறேன் அப்படின்னு ஆயிடுவீங்க. அதுக்கு இதெல்லாம் சும்மா கிடையாது பாருங்க. அந்த லெவலுக்கு ஹார்ட்டு இருதயெல்லாம் என்ன ஆகுறது, ரெடி ஆகுறது. இது பாருங்க, மோதியும் அது விழவில்லை, நெருப்புக்குள் சென்றும் அது வேகவில்லை. நெருப்புக்குள்ளேயே நீ செல்ல மாட்டே அப்படி சொல்ல, எல்லாம் இருக்கு சுற்றிலும் கொளுத்தி விடுறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் நீ என்னுடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிறைஞ்சிருந்தனா என் பிரசன்னத்துக்கு முன்னாடி இந்த நெருப்பு ஒன்றுமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த எபிரேய வாலிபர்களை தூக்கி அந்த நெருப்புக்குள்ளே போடும்போது அவங்க சொன்னாங்க, ராஜாவே சிலையை வணங்க சொன்னீங்க, நாங்கள் வணங்குற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லை. எங்கள் தேவன் எரிகிற இந்த நெருப்புக்கும் அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு எபிரேய அந்த இஸ்ரேவேலேருந்து கைது பண்ணிட்டு போன எத்தனையோ பேர் அங்கே இருந்தாங்க. ஆனால் நாலு பேர் மட்டும்தான் விசுவாசத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த நாலு பேருக்கு தான் டெஸ்டே இருந்தது. மற்றவெல்லாம் அப்படியே அந்த ஊரோட ஒத்து அவங்களோட அப்படியே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சேலஞ்சும் கிடையாது, அவங்கள பற்றி ஒன்றுமே இல்லை. இந்த நாலு பேரையே கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் நாலு பேரை பற்றி மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஏன்னா நாலு பேர் தான் சரித்திரத்தை மாற்றி அமைச்சாங்க. ஆமென். இந்த நாலு பேருக்கு தான் சேலஞ்சுங்க, இந்த நாலு பேருக்கு தான் பிரச்சனை. ஆனால் அவன் சொல்கிறான், இந்த நெருப்புக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தேவனுங்களை தப்புவிப்பார். ஆமென். கண்டிப்பாக தப்புவிப்பார். இப்போ அவன் சொல்கிற மாதிரி தப்பு வைக்காமல் போனாலும், நீ சொல்கிற மாதிரி அப்படி ஆனாலும் வணங்குற மாதிரி உத்தேசமே இல்லை. ஆமென். அதுக்கு மட்டும் நமக்கு அந்த மாதிரி நம்ம செய்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. அவ்வளோதான், நான் மரித்தால் கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார், வாழ்ந்தாலும் அவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார். ஆமென். எப்படி ஆயிடாங்க பாருங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டால் 1, 2, 3, 4 ராஜா, எப்போ மூணு பேர் தானே போட்டீங்க அப்படிங்கிறான். ஆமாம் ராஜா, மூணு பேர் தான் போட்டோம். அங்கே பார்த்தா நாலு பேர்லாம் பார்த்துடுறாங்க அப்படின்ட்டு. நாலாவது ஆளினுடைய சாயல் தேவ குமாரனுக்கு அது ஒப்பாயிருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமா,
அவங்க கூட யாரு ராஜா தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தாங்கிறது மட்டும் இல்லை, இந்த நாள் இந்த மூணு பேர் இருந்தாங்க பாருங்க, இந்த மூணு பேர் தானியல் வந்து அந்த சீன்ல இல்லை, இந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்க. இந்த மூணு பேருமே அதுக்கு முன்னாடி தேவனை பார்த்தாங்களான்னு தெரியல, ஆனால் அந்த நெருப்புல கண்டிப்பாக தேவனை பார்த்தாங்க. நான் சொல்றேன், பிரச்சனை இல்லாத நேரத்தில் அவரை பார்க்குறீங்களே இல்லையோ, பிரச்சனையான நேரத்தில் அவருடைய விடுவிக்கும் வல்லமைகளை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இதில் என்ன தெரியுமா, அவங்கள கொண்டு போய் போட்டான் பாருங்க, அவன் பொசுங்கி போயிட்டான். அப்படின்னா அந்த நெருப்பினுடைய அந்த உக்கரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. அந்த அந்த இது முந்தின வசனம் போடுமா? ஆ கரெக்ட். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினால், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகா என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷனை கொன்று போட்டது. அந்த நெருப்பு எந்த அளவுக்குனா, அவங்கள கெட்டி தூக்கி கொண்டு போகிறது போனான் பாருங்க, அவன் போயிட்டான். அதான் இன்னைக்கு யார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன் சாட்சி, நம்ம சபையில் ஒருத்தங்களுக்கு அற்புதமான சுகத்தை தேவன் கொடுத்தார். ஏன்னா டாக்டர் வந்து 6 மாதத்தில் முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சொன்னவங்கள கடவுள் வாழ வச்சிருக்கிறார். ஆமென். இதில் என்னன்னா, 6 மாதத்தில் போயிடுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த டாக்டர் போயிட்டார். இந்த அம்மா கிழங்கு மாதிரி இருக்கு. ஆமென். அதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன், தூக்கி கொண்டு போனாங்க பாருங்க, அவங்க போயிட்டாங்க, தூக்கி உள்ள போட்டாங்கல்ல அவங்க ஜம்முன்னு அப்படி வெளியே வர்றாங்க. ஆமென். சொல்லட்டுமா, எவ்வளவு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்திருக்குது, அதுலலாம் நீங்க நின்றுக்கீங்கனாலே அதுவே ஒரு பெரிய அடையாளம், தேவன் உங்க கூட இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். இது மட்டும் வேற யாருக்காவது வந்ததுன்னு வைங்களேன், அங்கே இருந்துட்டே ஓடிருப்பாங்க, அங்கனே முடிஞ்சிருப்பாங்க. நீங்கள் முடியல பார்த்தீங்களா, அதுவே கடவுள் உங்கள் கூட இருந்தாருங்கிறதுக்கு பெரிய அடையாளம். ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய கிருபையே. ஆமென். சும்மா இல்லை பாருங்க, நான் இவ்வளோ நாள் இருந்தேனே எப்படி இருந்தேன், அதுவே ஒரு பெரிய அடையாளம். எனக்கு ஏன் நடந்தது, எனக்கு ஏன் அப்படி நடக்கும். ரெண்டு விஷயம் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல பொதுவாக விசுவாச வாழ்க்கையில் இது கண்டிப்பாக வரும், இது கண்டிப்பாக வரும். அடுத்தது உங்களுக்கு ஏன் அது வருதுன்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், யாருக்கும் வராத பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா, யாரும் வாழாத அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். யாரும் வாழாத ஒரு அற்புதமான வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. ஆமென். அதான் அதுக்கு அடையாளமா இருக்கு. நான் மட்டும் ஏன் இப்படி, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி, நான் ஏன் ஒரு விதவையான அப்படின்னு ரூத்து கேட்டா, யாருக்கும் கிடைக்காத போவாஸ் உனக்கு கிடைக்க போறா அப்படின்னு அர்த்தம். ஆமென். எனக்கு மட்டும் என்ன சின்ன வயசுல இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஓஹோன்னு கடவுள் உங்களை வாழ வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆமென். சும்மா இல்ல பாருங்க, யாருக்கும் வராத பிரச்சனை எனக்கே வந்தது, யாருக்கும் நடக்காது ஏன் எனக்கு நடந்ததுன்னா, அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது பாரு. ஸோ ஒன்னு காமனா எல்லா விசுவாசிகளும் இதை என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. அடுத்தது யாருக்கும் வராதது எனக்கு வருதுன்னா, ஐ எம் ஸ்பெஷல், ஐ எம் ஸ்பெஷல், யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல், நீங்கள் ஏதோ விசேஷமானவங்க. என்ன ஏன் ஏன் வாழ்க்கை தாங்க வருத்து எடுத்த மாதிரி இருக்குன்னா, அப்போ ஏதோ ஸ்பெஷல், நீங்கள் ஏதோ ஸ்பெஷல், ஏதோ விசேஷ வித்துக்கள், ஏதோ விசேஷ நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறாருன்றதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. ஆமாம். சொல்லுவாங்க இல்லையா, ஊரில் நிறைய ஃப்ரெண்டு வச்சுருக்கவங்கலாம் சந்தோஷமாக இருக்கான், ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சுருக்கிறேன் நான் மட்டும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி, யாரெல்லாமோ எப்படியோ இருக்கான், சர்ச்சைக்கும் போகிறதெல்லாம் ஆண்டவரையும் தேடுறதில்லை, நான் தெரிஞ்ச வசனத்தில் ஒரு 2 லைன் கூட தெரியாது, அவன்லாம் கக்கப்புக்கேன்னு இருக்கான், நான் ஏன் இப்படி சோகமாக இருக்கேன், கேள்வி இருக்குது பாருங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, எனக்கு மட்டும் நான் சொல்லட்டுமா,
அண்ணம்மாருடைய யாருடைய சட்டையும் கலத்தல, கலத்தப்பட்டது யோசேப்பினுடைய ஆடை தான், அழுக்காக்கப்பட்டது இரத்த கரையாக்கப்பட்டது யோசேப்பினுடைய ஆடையை தான். அவன்தான் பலவர்ண அங்கியும் போட்டான். ராஜ வஸ்திரமும் யாருக்கும் போடப்படவில்லை, அது யோசேப்புக்கு தான் போடப்பட்டது. ஆமென். அண்ணம்மார்கள் யாரும் சிறைக்கு போகல, யோசேப்பு மட்டும்தான் போனான். அண்ணம்மார்கள் யாரும் சிங்காசனத்துல உட்காரல, யோசேப்பு மட்டும்தான் உட்கார்ந்தான். யோசேப்பு மட்டும்தான் உட்கார்ந்தான். யாரும் பார்க்காத சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள உங்க வாழ்க்கை நடத்தப்படுதுன்னா, நான் சொல்றேன், தேவன் அந்த சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவதற்கு, அந்த சாம்பலை ஒரு பெரிய சிங்காரமாய் மாற்றுகிற ஒரு செயலை செய்வதற்கு தான் தேவன் வந்து அதை உங்க வாழ்க்கைக்குள்ள அதை விட்டுருக்கிறார். ஆமென். அப்படிதான் ஆகும், அப்படிதான் மாத்துவார். எனக்கு மட்டும் ஏன், என்ன மட்டும் ஏன், இப்படி அந்த கேள்வி வரும்போதெல்லாம் அதை யோசிங்க. ஐ எம் சம்திங் ஸ்பெஷல். என் வாழ்க்கையில் ஏதோ விசேஷம் இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ நெருக்கம், என்ன மட்டும் ஏன் இவ்வளோ மிதிக்கிறாங்க. எல்லாரும் வாழக்கூடிய ஒரு சராசரியான வாழ்க்கையை தான் நான் ஆசைப்பட்டேன், அது கூட எனக்கு நடக்கலைன்னா, உங்களுக்கு சராசரி அல்ல, உங்களுக்கு ராஜ வாழ்க்கை. உங்களுக்கு சராசரி அல்ல, அதை விட மேலான வாழ்க்கை. உங்களுக்கு நார்மலான லைஃப் அல்ல, அதை விட உச்சிதமும் உன்னதமான காரியங்களை தேவன் உங்களுக்காக வர வைத்திருக்கிறார். ஆமென். யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் எக்ஸ்ட்ராஆர்டினரி. Amen. I am telling my friend, you are not ordinary, you are extraordinary. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். Amen. சில நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் வந்து மோதிக்கிட்டலாம் இல்லை. பிசாசு எல்லாருக்கிட்டலாம் வந்து மோத மாட்டான். அவனும் பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப விஷயம் உள்ளே இருக்கோ, தெய்வீக வித்து நிறைய இருக்கோ, அவங்ககிட்ட தான் வருவான். ஏன்னா நீங்கள் வந்து போரிடும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு கிங் வந்து வேற ஒரு சோல்ஜர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டான். அவன் பார்ப்பான் கரெக்டாக தளபதி இருக்கானா இல்லை ராஜா இருக்கானா, யாரையாவது ஒருத்தனை போட்டால் எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மெயின் ஆள் யார், அவங்ககிட்ட தான் போய் போரிடுவான். அப்போ இந்த தீய உலகம் இருக்கு பாருங்க, அது பாக்கு. இந்த குடும்பத்தில் இந்த அம்மா இதுதான் ஊரையே மாற்ற போகுது, அப்போ இதை முதல்ல ஒரு வழி பண்ணணும். இந்த பையன் இவனை வந்து அப்படியே அலைய விட்டணும், ஏன் நாசமாக போயிடும் இந்த குடும்பம். மற்ற குடும்பம்லாம் தின்னுட்டு அப்படியே தூங்கி அப்படியே இது போய் சேரும். இது கூட சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த குடும்பம் எழும்பிட்டா ஊரே எழும்பிடும். அப்போ இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் அவன் போரிடுறான். அப்போ நான் சொல்கிறேன், அந்த போராட்டமே சொல்லுது நீங்கள் விசேஷமானவர்கள். அந்த போராட்டமே சொல்லுது யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். ஆமென். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துட்டுனா நீங்கள் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நெகட்டிவாக அதை பார்க்க மாட்டீங்க, இதை பாதகமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்கள் பார்வையே வேறு மாதிரி ஆகிடும். ஓஹோ, இதுதான் அவன் தந்திரமா. ஒரு பையன் செத்த உலகத்தோடு போய் பிசாசு ஏங்க போராட போகிறான், கொஞ்சம் ஜீவனை பெற்றுக்க நம்ம கூட தான் அவன் போராடுறான். ஏன்னா உலகத்தோடு அவனுக்கு போராடவே, அது ஏற்கனவே செத்து போய் தானே இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் ஜீவனை பெற்றுட்டு ஏதாவது ஏசு பெரியவர் ரொம்ப சவுண்டாக போட்டாம்ல, இந்த வாரம் அவனை ஒரு ரெண்டு போடு போடுறேன். அப்போ ஏசு பெரியவர் அப்படி நம்ம சத்தத்தை அப்படி குறைக்க பார்க்குறான். பெரியவர் பெரியவர் தான் அப்படி தான் நினைக்கேன். இப்படி நம்மளை கொஞ்சமாக டவுன் ஆகிறதுக்கு அவன் ஒரு ட்ரை பண்ணுறான். பாருங்களேன், ஒரு குருடன் வந்து சத்தம் போடுறான், தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே அவனை கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன அதட்டுறாங்க. ஒரு அதட்டல் வர்றதுனாலே அடுத்தது அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதட்டலுக்கு பின் அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாங்க, அவன் வந்து எல்லாரும் பிச்சை எடுத்துகிட்டு எப்படி இருந்தாங்க, இவன் ஒருத்தன் தான் ஒரு அற்புதத்தை பார்த்துடலாமா, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான், அவனை அதட்டி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். ஆமென். அவன் ஒன்றும் உட்கார்ந்துடல பாருங்க, என்னையாங்க அதட்டுறாங்க. உன்னையா அதட்டினான்னா, நீ குருட்டதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்க. உனக்கு எதிராக ஏன் சில சத்தங்கள், உனக்கு எதிராக ஏன் சில போராட்டங்கள் வருது அப்படின்னா, நீ போராட்டத்தோடு ஒத்து போகாமல் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற. நீ வெளியே வந்துட்டா பல பேர் வெளியே வந்துடுவான், அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு எதிராக போராடுறான். ஆமென். அதனால என்ன பண்ணணும்னா, முன்னிலும் அதிகமாக சத்தம் போடணும். இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை கொஞ்சம் கூட குறையாம டபுள் ஆக்கிடணும்.
இன்னும் நான் துதிக்க போறேன், இன்னும் ஜோம் பண்ண போறேன், இன்னும் இயேசுவை பத்தி சொல்ல போறேன், இன்னும் கர்த்தருக்காக விதைக்கிறத ரெண்டு மடங்கு ஆக்க போறேன். ஆமென். ஆமாங்க, ஃபைனான்சியல்ல ரொம்ப போராட்டம் இருக்கா, கொடுக்கறது இன்னும் ரெண்டு மடங்கு ஆக்கிருங்க. ஆமா, அதட்டல் வருதுன்னா அற்புதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம கர்த்தருக்காக விதைப்போமே, விதைச்ச உடனே ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். டப்புன்னு அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் எண்ணி எண்ணி செலவு செய்வாய், நம்ம இப்போ என்னாமல் கொடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், முன்னிலும் அதிகமாக. ஆமென். என்ன சொல்கிறேன்னா, உலகத்தோடு போய் அவன் போராடுறதே இல்லை, ஏன்னா ஏற்கனவே அது அவனுடைய கேண்டிடேட். அப்படி தான் பைபிளில் போட்டிருக்குது. இந்த உலகம் யாருக்குள்ளே கிடக்குது? இந்த உலகம் எதுக்குள்ளே இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. ஆல்ரெடி அவங்க அவங்க அவனுடைய ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம யார் ப்ராப்பர்ட்டி ஆகிட்டோம்? இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். இப்போ நாம் யார்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆமென். பார்க்குறான், இந்த கூட்டத்தை தான் நம்ம விடக்கூடாது. மற்ற கூட்டம்லாம் ஓகே, அது ஆல்ரெடி நம்ம கட்சியில் சேர்ந்துட்டாங்க உறுப்பினராக, எப்படி சாக போகிறது உறுதி. ஆனால் இவன் மட்டும்தான் கொஞ்சம் தப்பிச்சு பொழைச்சு என்ன பண்ணிட்டுருக்கான், போயிட்டுருக்கான். இவனை விட்டுறக்கூடாது. இவனை விட்டோம்னா இவனையே பார்த்து பல பேர் என்ன பண்ணிவிடுவான், போயிடுவான்னு. இப்போ உங்களுக்கு எதிராக தான் என்ன வருது, ஒரு போர் நடக்கு. அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்கள் எதிராளியான பிசாசானவன் உங்களுக்கு எதிராக அவன் ஏன் சில காரியங்களை பண்ணுறான். இப்போ கவனிங்க, ஒரு வேடன் தன் பிள்ளைகளோட வேட்டையாடத்துக்காக போகிறான். அப்படி வேட்டையாட போகும்போது நிறைய புறாக்களை வந்து அவன் சுடுறான். இந்த பசங்க வந்து இந்த செத்து கிடக்கு பார்த்திங்களா, சுட்டு விழுந்துரும்ல, அதெல்லாம் எடுத்து எடுத்து பொறக்கிட்டே வர்றாங்க. உடனே அந்த அப்பா வந்து மண்டையில் தட்டிட, என்னடா பண்ணுறீங்க, செத்து கிடக்கில் அது அங்கேயே தான் கிடக்கும், நம்ம போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த ஒன்று ஒரு சிலது தப்பிச்சு ஓடுது பாரு, அதை போய் பிடி அப்படின்னு. நான் அப்போ டெவிலுடைய அட்டாக்ஸும் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே செத்து கிடக்கில் அந்த உலகத்தோடு அது ஒன்றும் பண்ணல, லேசாக ஏசு நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு போது பாருங்க, உங்களுக்கு எதிராக தான் வர்றான். இப்போது இந்த போராட்டத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டா, நான் சொல்கிறேன், போராட்டம் எந்த அளவுக்கு நிஜமோ அதை விட நிஜம், நீங்கள் எல்லா போராட்டத்திலையும் வெற்றி பெறுவீர்கள். எல்லா போராட்டத்திலையும் வெற்றி பெறுவீர்கள். அது நிஜத்திலும் நிஜமாக இருக்கிறது, அது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. ஆமே ஹாலேலூயா. போராட்டமே இல்லை அப்படி சொல்லவே இல்லைங்க, நெருப்பே இல்லைன்னு சொல்லலை, வேக மாட்டாய் அப்படிங்கிறார். தண்ணியே இல்லைன்னு சொல்லலை, மூழ்க மாட்டாய் அப்படின்னு சொல்கிறார். மோதவே மோதாதுன்னு சொல்லலை, நீ விழமாட்டாய் அப்படின்னு சொன்னார். உன்னை கடிக்கவே கடிக்காது அப்படின்னு சொல்ல, நீ சாக மாட்டாய் என்று சொல்லியிருக்கிற. ஆமென். வேஷம் செலுத்தப்பட்டாலும் உனக்குள் இருக்கிற ஜீவன் அதை விட பெரியதாக இருக்கிறது. எல்லா விஷமும் முடியும் இயேசுவின் நாமத்தினால், எல்லா சாபமும் முடியும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். சத்ரு கடிச்சு உள்ளுக்குள்ள செலுத்தின எந்த விஷமா இருந்தாலும் அதை முறிக்கிற ஜீவனை தேவன் உங்களுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். இதை புரிஞ்சுக்கணும். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 1:19 பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தமே கிடையாதுன்னு சொல்லலை, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். கவனிங்க, ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யுத்தமே கிடையாதுன்னு சொல்ல, எல்லா யுத்தத்திலையும் வெற்றி உன்னுடையதா இருக்கிறது. அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன் கூடவே இருக்கிறேங்கிற. ஆமென். நிறைய பேர் வெற்றியை பார்க்காத காரணமே, அல்லது வெற்றி பெறணும்னு நினைக்காத காரணமே என்ன தெரியுமா? பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துடணும் பிரதர் அப்படிங்கிறதுனால தான். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஒரு மனோபாவத்தை தேவன் உங்களுக்குள் விதைக்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க. அது என்ன தெரியுமா? வந்து பார், வாடா, யாராக இருந்தாலும் வாடா, 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 எந்த பிரச்சனையானாலும் வா, உன்னை கிழிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் பார். ஆமாம், கடவுள் அப்படிப்பட்ட மனோபாவத்தை உங்களுக்குள்ள, அப்படிப்பட்ட ஆட்டிடியூடை அவர் கல்டிவேட் பண்ணுறது தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தை அவர் உருவாக்குவார். சிலர் வந்து ஜபக்கூடாரங்கிறத எப்படி ஆக்கிட்டாங்க தெரியுமா? ரொம்ப பிரச்சனையாக இருக்கு பிரதர், அப்படியே ஜபத்திலே உட்காந்துருவோமா? சோசரம் 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 சோசரம், இப்போவும் பிரச்சனை போயிட்டா அங்கே தான் இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் சோசரம் சோசரம் சோசரம்.
இப்படின்னு ஒளிஞ்சுக்கிற இடம் ஆகிட்டாங்க. இது ஒளிஞ்சுக்கிற இடம் கிடையாது, உங்களை பட்டை தீட்டி போய் அதை வெட்டிட்டு வாங்க, போய் அதை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு வாங்க. அப்படி உங்களை பயிற்சி பண்ணி அனுப்புற இடம் இந்த இடம். ஆமா ஆமா, சும்மா பயந்து ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறது கிடையாது, ஜபங்கிறது போய் ஒளிஞ்சிக்கிறது கிடையாது. ஜபங்கிறது அப்படியே மறைஞ்சுக்கும் போயிட்டா சொல்லுங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து இந்த ஜபக்கூடாது வேற, இது பயிற்சி பாசறை. ஆமாம் ஆமாம். அதனால தான் சில பேர் வந்து சர்ச்சு மாதிரியே தெரியலையே, நாங்கள் எங்கே பாஸ் சொன்னோம் சர்ச்சுன்ட்டு சில பேர். அப்போ இது ஆலயம் இல்லையா, இது பயிற்சி பாசறை. ஆம வேதவசனம் சொல்லுது, வா வாட் எ டாடி, வெண்கல வெள்ளும் என் புயங்களால் வளையும்படிக்கு அவர் என் கைகளை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறார். பா என்ன மாதிரி ஒரு வசனம் பாருங்க, சங்கீதத்தில் இருந்து போடுங்கப்பா. இதில் இந்த வார்த்தையை பார்த்துட்டு அந்த வார்த்தை போடுற வரைக்கும் இது எப்படி பாருங்க, உனக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, ஃபைட் இருக்குது, எல்லாம் சொல்லுங்க ஃபைட் இருக்கு, ஆனால் உன்னை யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆமேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபைட்டில் இருந்திருப்பீங்க, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும், டைலாக்லாம் சொல்லியிருப்பீங்க, சண்டையில் கிழியாத சட்டை எங்கள் பாஸ் இருக்கு. அது மாதிரியே ஒன்று போயிருக்கும், அது வேற. ஆமாம், இது நான் சொல்கிறது அப்படி கிடையாது, நான் சொல்கிறது ரியல் ஃபைட் இருக்கு, ஆனால் உங்களை யாரும் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமேன். அது மட்டும் அங்கே சொல்லலை, இன்னொன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எப்படின்னா உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமேன். அப்போ கடவுள் கூட தான் இருக்கிறாரு, ஆனால் ஃபைட் இருக்கு. என்னங்க கடவுள் கூட இருந்தால் ஏன் சண்டை இருக்கு? ஜெயிக்கிறதுக்காக, 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 வெற்றி பெறுவதற்காக. ஆமேன். என்னங்க கடவுள் கூட இருந்தார் அப்புறம் எதுக்கு யுத்தம் நடந்தது? கடவுள் கூட இருந்தார் அப்பயே நெருப்பு வந்தது, கடவுள் கூட இருந்தார் அப்பயும் பாம்பு வந்துச்சு, கடவுள் கூட அது அத்தனையும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை வச்சு காட்டுறதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க ரியல் கிறிஸ்டியன் லைஃப். சங்கீதம் 18:34 அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் யாருமே எடுத்து போதிக்கவே மாட்டாங்க. ஹி ட்ரெயின்ஸ் மை ஹேண்ட்ஸ் ஃபார் வார் so that my arms can enna potrukku bend and bend a bow of bronze adavud bronze vengala villum en puyangalal valaiyum padiki en kaigalai yuddhathirku palakku vikkirar ella solunga vengala villum en puyangalal valaiyum padiki en kaigalai ella solunga en kaigalai யுத்தத்திற்கு சொன்னா பயிற்சி பாசற வந்துடுச்சா, வந்துடுச்சா, இருக்கா இல்லையா? என்னங்க பிரச்சனை போகும், நீங்கள் ஜோம் பண்ணால் பிரச்சனை போகும்னு நினச்சேன். நீங்கள் இல்லை பிரச்சனை போக வேண்டாம், கடவுள் உங்களை சூப்பராக்கி அதை நார் நாராக கிழிக்க போகிறார். ஆமாம், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறார் உங்களை வச்சு. ஆமாம், சில நேரத்தில் கோலியாத்தை அனுப்பிடக்கூடாது, ஏன்னா கோலியாத்து தான் நமக்கு கோடிகளை கொண்டு வர போகிறவன். ஆமேன். நம்ம விளையாடுறதுக்கு அந்த மாதிரி கிரவுண்டு நமக்கு வேணும். ஆமென். நீங்கள் விசுவாசத்தில் வளரணும்னா கொஞ்சம் புதிய பிரச்சனைகள் தேவைப்படுகிறது. சிலர் பார்க்குறேன், உங்கள் வாயிலிருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், என்ன பண்ணுறது இன்றைக்கி வருது, வாங்கிக்கோங்க. நான் சொல்லட்டுமா, ரிசரக்ஷன் பவரை நீங்கள் பார்க்கணும்னா யூ நீட் எ டெட் கண்டிஷன். அப்புறம் எப்படி ரிசரக்ஷன் பவர் ஆக்டிவேட் பண்ணி பார்ப்பீங்க? அதை செத்ததை எழுப்புற வல்லமே நான் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செத்த சூழல் அவசியம் தேவை. அப்படி இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ணவே முடியும். எல்லாம் உங்களுக்குள்ள மரித்ததையும் எழுப்புற வல்லமை இருக்குன்னு எப்படி தெரியும்? சில மறித்த சில சூழ்நிலை டெட் கண்டிஷன்ஸை உங்கள் முன்னாடி வச்சு நீங்கள் அதில் போய் ஆக்டிவேட் பண்ணால் என்னது நம்ம தொட்ட உடனே எழும்புது, அப்போ செலுத்ததை எழுப்புறது நமக்குள்ளே இருக்கா? அதுதான். ஆமென்.
ஹல்லேலூயா. கோலியாத்தையும் மேற்கொள்ற வல்லமை தாவீதுக்குள்ள இருக்குங்கிறத அப்பந்தான் வெளியில வருது. ஆமென். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்ப கவனிங்க, வெண்கல வில்லும், எல்லாம் சொல்லுங்க, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஆமென். கடவுள் பாருங்க, ஹி ட்ரெயின்ஸ் மை ஹேண்ட். எல்லாம் சொல்லுங்க, ஹி ட்ரெயின்ஸ் மை ஹேண்ட் ஃபார் வார். ஆமென். கடவுள் பாருங்க, பிரச்சனையை தீர்க்கிற கடவுள். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறவர் தான். ஆனால் அது மட்டுமல்ல, பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாய் உங்களை உருவாக்குகிற கடவுளாக அவர் இருக்கிறார். இது எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க, இது நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இது வந்து இதெல்லாம் சொன்னோடனே மக்கள் வந்து இது என்னங்க இப்படி, நீங்கள் ஏதாவது ஒரு ஜபங்கமும் போட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு போயிட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும், இது போட்டு என்ன போட்டு ட்ரெயின் பண்ணுவாருங்கீங்க, நான் என்ன இனிமேல் என்ன ட்ரைனிங் எடுத்து அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். கவலைப்படாதீங்க, இன்றைக்கி வார்த்தை கேட்குறீங்களா, இந்த இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் மனசை ட்ரெயின் பண்ணுறார், உங்கள் ஆவியை ட்ரெயின் பண்ணுறார், உங்கள் விசுவாசத்தை ட்ரெயின் பண்ணுறார். ஆமே ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எவரெஸ்ட் சிகரம் தெரியுமா இருக்கலாம், எவரெஸ்ட் சிகரம் தெரியுமா, பரவாயில்ல, ஒரு 5-6 பேர் தெரியுது, போயிருக்கீங்களா ஆ சிகரத்துக்கு போயிருக்கீங்களா, போயிருவோங்கிறீங்களா, ஏறிடுவீங்க நீங்கள், நீங்கள் ஏறிவீங்க, கண்டிப்பாக ஏறுவீங்க. பார்த்துருப்பீங்க பெரிய சிகரம், அதில் வந்து ஒருத்தர் ஏறத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணி ஏறலை, தோத்து போயிட்டார். ஸோ அவருக்கு வந்து பாராட்டு விழா வச்சாங்க, வெளிநாட்டை சேர்ந்தவர். அந்த பாராட்டு விழாவில் எவரெஸ்ட்டு சிகரம் படம்லாம் போட்டு இவர் வந்து பரவாயில்ல கிட்ட வரைக்கும் போயிட்டார், இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துக்காரன்னு பாராட்டு விழா. தோத்ததுக்கே வெளிநாட்டிலாம் பாராட்டு விழா வச்சுருக்காங்க, நம்ம ஊரில் ஜெயிச்சுட்டு கப்போடு வந்தாலும் ஒரு போய் கண்டுக்க மாட்டான், அது வேற கதை. அற்புதமான நாடு, அதுக்கு பாராட்டு விழா வச்சு பரவாயில்ல முயற்சி எடுத்துருக்கிறாரன்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், மவுண்ட் எவரெஸ்ட் அதை பார்த்து பேசியிருக்கார், மவுண்ட் எவரெஸ்ட் உன்னால் வளரவே முடியாது ஆனால் என்னால் வர முடியும், அடுத்த முறை நான் ஏறி காட்டுறேன் அப்படின்னு சவாலாக பேசினாராம். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையால் வளர முடியாது ஆனால் கத்தர் உங்களை உருவாக்குவார், உங்களை வளர்த்தெடுப்பார், உங்களை பெருசாக்குவார், வெண்களவிலும் உங்கள் புயங்களாய் வளையும்படி உங்கள் கைகளை யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், பழக்கு வைக்கிற ஒரு தேவன். ஆமென். இந்த கூண்டுக்குள்ளேயே ஒரு பறவை இருந்தால் அது ஒன்றும் பெருசாக சாதிக்க, அதனால தான் அந்த பறவை இனத்திலேயே அந்த கூண்டை கலைக்கிற ஒரு தன்மை அந்த பறவைகள் செய்து அந்த குஞ்சியை அந்த கூட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து அதுக்கு பறக்க கற்றுக் கொடுக்குதான். அது மாதிரி தான் சில சூழல் வந்து ரொம்ப அவசியம், உங்களுடைய இறகுகளுக்கு வேலை அப்பொழுது தான் துவங்குகிறது. ஆமேன். உங்கள் சிறகுகளுக்கு அப்பொழுது தான் சில வேலைகள் ஆரம்பிக்கிறது. ஆமேன். அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் சில இதெல்லாம் களைச்சி அப்படி வெளியே வரும்போது தான் பறக்கிற ஆற்றலே வெளியில் வர ஆரம்பிக்கிறது. ஆமேன். நான் நிறைய சின்ன பிரச்சனைகளுக்காக கூட சோர்ந்து போயிற வாலிப தம்பிமார்கள் நான் பார்க்குறேன், நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்போ யோசிப்பேன், அப்பா நிறைய இதெல்லாம் தாண்டி கடவுளுடைய பலத்தில் வர்றது எவ்வளோ விஷயமா இருக்குது. இப்போ இவங்க லேசம் ஒரே டிப்ரெஷன் அப்படின்றேன், தப்புன்னு அந்த வேர்டு ஈஸியாக யூஸ் பண்ணிடுறாங்க பாருங்க. இப்போ ஏன் தான் இருக்கணும், ஏன் தான் அப்படிங்கிறது சின்ன ஒரு வார்த்தை, அது தாங்கிக்க முடிய மாட்டேன், அவ்வளோ பலகீனமாயிடுது இருதயம். ஆனால் கடவுள் பாருங்கள், இப்படி உங்கள் உள்ளத்தை உருவாக்குகிற ஒரு தேவன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், வில்லெல்லாம் வளையும். பாருங்கள் என்ன பாருங்கள், வெண்கல வில்லு அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன்ல, அதான் அப்படி போட்டிருக்கு, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு. ஆமேன். என் கைகளை பழக்கு விற்கிறவர். ஆமேன். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன். எல்லாம் சொல்லுங்கள், போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். ஆமே. இப்போ இந்த சீனில் நீங்கள் பாருங்கள், மலையை நீங்கள் கொடைஞ்சி ஒன்றுமில்லாமல் பண்ணிடுறீங்க. கடவுள் வந்து மலையை அகத்தலை, மலையே ஓ மலையே பெயர்ந்து போ அப்படி இல்லை, கடவுள் வந்து உங்களை சூப்பராக உருவாக்கி மவனை அந்த மலையை கொடை கொடன்னு கொடைஞ்சி ஒன்றுமில்லாமல் ஆக்கிற அளவுக்கு ஒன்றை உருவாக்கிடுறேன் அப்படின்ட்டு.
இப்போ இப்படி மட்டும் உங்களை உருவாக்கிட்டார். அதாவது பிரச்சனையை கடவுள் தீர்க்கிற ஒரு வழிமுறைகளை தான் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்தால் என்ன ஆகும், ஆண்டவரே இந்த பிரச்சனை ஆண்டவரே, சரி 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 ஆண்டவரே, ஸ்கூல் ஃபீஸ் ஆண்டவர், ஆ சரி 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 ஆண்டவரே, இப்படியே போயிடும் வாழ்க்கை. ஆனா கடவுள் உங்களை ரெடி பண்ணிட்டாருன்னு வைங்களேன், ஒவ்வொன்றையும் போய் நின்று பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. ஆமென். தேவன் வந்து அப்படிதான் உங்களை பண்ண வைக்கிறார். இந்த புயல் காத்து இதெல்லாம் அடிச்ச உடனே ஏசு என்ன சொன்னார் தெரியுமா, சீசர்களை பார்த்து, எப்பா எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் ஒன்றும் பாஸ் ஆகலை, எது வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன். ஏன் அப்படி கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கடல் அதட்டில் தான் இருக்கட்டும், காற்று இது பண்ணட்டும், நீ என்றைக்கு அதட்ட போத அப்படின்னு கேட்குறேன். புரியுதா, நீ இந்த இயற்கைக்கு மேலே ஒரு ஆளுகையை நீ செலுத்துறவனா, நீ எப்போ வரப்போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது ஏதோ தேவன் வந்து உங்களை குணமாக்குறார், விடுவிக்கிறார், உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை காக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நிச்சயமாக அதை செய்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்களையே அதை சந்தித்து தீர்வு காணக்கூடிய ஒரு சக்தியாக கடவுள் உங்களை உருவாக்குகிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் வாழ்கிற வலிமையை நீங்கள் பெறுவீர்கள். ஆமேன். ஆ இப்போ கவனிங்க, ஏசாயா 41:15 பாருங்கள். இதோ உன், இதோ போரடிக்கிறதற்கு, ஏசாயா 41:15 போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கிடுவாய். என்ன நடத்தினா கடவுள் வந்து சொல்கிறாரு, இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் மேட் ஆஃப் யூ அ நியூ ஷார்ப் த்ரெஸ்ஸிங் இம்ப்ளிமெண்ட் வித் ஷார்ப் ஏஜஸ் யூ வில் த்ரெஸ் த மவுண்டன் அண்ட் க்ரெஸ்தம். அதாவது மலையையே வே நிறு நிறுனு சவுச்சு போட்டுரு அப்படிங்கிற பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். கொரோனாவாவது சொரணாவாது வா அப்படின்ற, சிக்கன் கூனியாவது மட்டன் கூனியாவாது, நான் சொல்கிறேன் அந்த அந்த அது பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு. ஆண்டவரே பிரச்சனை டு பிரச்சனைலாம் கிடையாது, எது வந்தாலும் மோதினாலும் விழமாட்டேன் நான். ஆமாம், மோதினாலும் விழமாட்டேன், தீக்குள்ள போனாலும் வேக மாட்டேன், பிரச்சனையை பார்த்து ஓடுறாள் நான் இருக்க மாட்டேன். ஆமாம், நான் போகிற இடத்துலலாம் அது ஓடு, நீ வேணா ஓடு, நான் இங்கே ஓட மாட்டேன். ஆமேன். இனிமே உங்களை நாய் துரத்துனதுக்கு பதிலாக இனிமே நாயை நீங்கள் துரத்த போகிறீங்க. ஆமேன், ஆமேன். பிரச்சனைலாம் உங்களை விரட்டி வருது, ஏசப்பா காப்பாத்திருங்க அப்படின்னு நீங்கள் ஓடனெல்லாம் போக, இப்போ யார் அது சத்தம் போட்டது, கேன்சர் இங்க வா இயேசுவ நாமத்துல கிளம்ப அப்படின்னு அதை விரட்டுற மாதிரி உங்களை போரடிக்கும் கருவியாய் மாற்றுவதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்குது. ஆமே, இதாங்க விசுவாச வாழ்க்கை. எப்படிங்க நான் கடவுள் உங்களை ஆக்குவேங்கிற, உங்களை உருவாக்க அவரால் முடியும். கேன்சருக்கு எதிரியா சில பேரை கத்தர் இந்த இடத்துல எழுப்புனா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த இடத்துக்கு போங்க, அங்கே இருக்கிறாங்க 4 கை வச்சாங்கன்னா கேன்சர்லாம் தொலைஞ்சிச்சு அப்படின்னா பல பேர் இங்கே வந்து உட்காருவாங்க. ஏமா அந்த மாதிரி எழுப்புங்க, ஆண்டவட்ட விரும்புங்க. அவர் சொல்கிறார், நான் உன்னை உருவாக்குவேன், மலை மலைன்னு உலகம் சொல்லுதில்ல அந்த மலையெல்லாம் நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கிவாய், ஒன்றுமில்லாமல் தகடுபடி ஆக்கிடும். ஆமாம் சொல்கிறார், மோதி விளையாடு, பயந்து ஓடிடாத, போய் நின்று விளையாடு, நான் உன் கூட இருக்கிறேன். உடனே உன்னை காமிச்சு ஜோம் பண்ண போகிறேன், இது முடிக்க முடியாது, இது ஒரு அற்புதம், பைபிள் ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன், தேவன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு வாக்கு பண்ணவில்லை, பிரச்சனையே வராது என்றும் வாக்கு பண்ணவில்லை, மாறாக எல்லா சூழ்நிலையிலையும் அதை நீங்கள் ஜெயிப்பீங்க, நான் உன் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால் என்ன எனக்கு அப்படின்னா ஆச்சரியப்பா எல்லாம் ஆச்சரியப்படக்கூடாது, எல்லாம் இருக்கும் இல்லைன்னா தான் ஆச்சரியம், என்ன இன்றைக்கி ஒன்றுமே வரல. ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஆமாம், இப்போ சில பேருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம் போல். ஏன்னா நம்ம நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேட்டு பாருங்கள், சகோதரியே ஏதோ ஒரு பாவம், எல்லா வர முடி சொல்ல முடியலன்னா அநேகமாக அது ஒரு சாபம் அப்படிம்பாரு. ஒன்றும் பாவம்பாங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க,
கடைசியில் நீங்கள் தான் பாவம், பாவம் பாவம் இல்லை நீங்கள் பாவம், அந்த மாதிரி இடத்துலலாம் போய் மாட்டிக்கிறது. ஆ அப்படியே சொல்லுவாங்க ஏதோ ஒன்று உங்க தாத்தா ஏதோ பண்ணிட்டாருன்னா, தாத்தா பண்ணதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், அவர் விளையாண்ட விளையாட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? அதுதான் உன்னை துரத்துக்கிறது, அவர் போய் சேர்ந்துட்டாரு. இவ்வளோ சொல்லுவாங்க பாருங்க. அதனால தான் மக்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் அவங்க அது ஒரு இது அது ஏசிக்கிட்டே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இவன் செய்த பாவமா இது இவர்கள் முன்னோர் செய்த பாவமா, முன்னர் செய்த பாவமா இல்லை இவன் இல்லை என் மகிமை வெளிப்பட போகுது அப்படின்ட்டு பாவமா சாவமானுக்கிட்டு யாருக்கிட்ட வந்து ஏசு பாரு அந்த கேள்விக்கு பதில் சொன்னார் அவரு. அதாவது அது தேவகுமாரன் ஆவியில் பார்க்கும்போது அவங்க தாத்தா பண்ணதாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல அவரு, அம்மா பண்ணதாக இருக்கும் அவன் பண்ணாலும் சொல்லவே இல்லை. என் மகிமை இப்போ வெளிப்படுது, குருடாதான் இருக்கிற நீ பார்ப்பாய் அப்படின்ட்டு சும்மா உலகத்தை போய் கண்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வந்துச்சு இதனால் போய் சுகமாக்குங்களாம் பார்க்கும். இவ்வளோ பேசுவாங்க பாருங்க, சரியா அதை கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னா, அது எடுத்து விடணும்னா நீங்கள் ரெண்டு வருஷம் சர்ச்சைக்கு வரணும், ரெண்டு வருஷம் வரணுமா? இது வந்து பாருங்க இன்ஸ்டால்மெண்ட்ல ஏதோ சால்வ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஒன்றும் இல்லை அப்படியே ப்ராக்கெட் போட்டு உள்ளே தூக்கி வைக்கிறது. நான் தான் ஏதாவது பிரச்சனையை காமிச்சாருன்னா தீர்வையும் ஒன்று காமிச்சிடணும், இல்லைனா பிரச்சனையை சொல்லவே கூடாது. அதை வச்சிருக்கிறாரு இதை வச்சிருக்கிறாரு, பாவம் அப்பாவி ஜனங்கள் பாருங்க எங்கேயா போய் ஏமாந்துடுறது. அது கண்ணை மூடி அப்படின்னு கொஞ்சம் அப்படியே இந்த புளிப்பு மிட்டாய் போட்ட மாதிரி அப்படின்ட்டாருன்னு வைங்களேன், உடனே பயங்கர ஆவிக்குரியதாக இருக்கும், நல்லா உரிகிறார்ல அப்போ ஸ்பிரிட்டில் கொஞ்சம் நல்லா இருப்பார் போல் அப்படின்ட்டு அப்படியே ஏமாந்துடுறது. நம்ம அந்த மாதிரி இல்லையா, கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு நான் ஒன்றும் இல்லைன்னா இந்த தம்பி பாருங்க வெளிப்பாடு இல்லாமல் பேசுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நானும் ஒரு புளிப்பு மிட்டாய் இல்லைன்னா ஒரு அசோக மிட்டாய் போட்டுட்டு அப்படின்னம்னா பரவாயில்ல தம்பிக்குள்ள ஆவி என்ன வரலாறு ஏங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துருக்குது. பாவம் நீங்கள் ஏன் எவ்வளோ இடத்துல ஏமாந்துருக்குறாங்க ஜனங்க, இன்னும் ஏமாறுறதா? அதனால அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல, சத்தியத்தை வந்து சொல்லி கொடுக்குறது, சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஆமாம். அப்போ கவனிங்க, அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் உடுப்பா வந்தப்பா வந்தப்பா அவெல்லாம் சொல்லாத, மகிமை வெளிப்பட போகுது. ஆமாம். அப்போ ஒரு எண்ணம் அப்படி வருது பாருங்க, அதுவால இருக்குமான்ட்டு, அதெல்லாம் கிடையாதுங்க, கடவுள் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். அப்படியே இருந்தாலும் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கு எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான். ஆமாம். படுக்கையில் இருக்கவங்களாம் நடந்துருங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். இயேசுவா இயேசு மாதிரி பேசணும், பாவம் இருக்குன்னா அப்போ சொல்லணும், உன் பாவம் உனக்கு பாவத்தை மன்னிக்க தானே வந்தார், இல்லை பாவியை தண்டிக்க வந்தாரா? கரெக்டாக சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், எதுக்கு வந்தார்? பாவம் செஞ்சா பாவம் செஞ்சா செத்தே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்தாரா? ஆ, பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். அப்போ என்ன பண்ணும், நீங்கள் ஏன் பச்சிக்கிறீங்க? மற்ற ஜோம் பண்ணார் ஒருத்தருக்காக, ஆண்டவரே அவரை ரட்சியும் இல்லைன்னா பச்சியும் அப்படிங்க, ஆண்டவர் கட்டில் கொடுத்துட்டு இருக்கிறார், ஆண்டவர் ரட்சிக்கிறது மட்டும்தான் செய்வார், பச்சிக்கிறதுலாம் பண்ண மாட்டார். ஆமேன். ஆண்டவர் வந்து அப்போ வந்து பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, அதுதான் சொல்லணும் பாருங்க. உன்னே உன்ன காமிச்சு முடிக்கிறேன், ஆதி ஆகமோ டக்குன்னு திருப்புங்க, அப்படி முடிச்சிடும். 39. ஏன்னா நான் இது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறார், இம்மானுவேல்லாம் நல்லா இருக்கு பிரதர், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரியே தெரிய மாட்டுக்கு, ஏதாவது ஆகிட்டே இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது கூட இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் வருதுல்ல. இப்போ இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. 39. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், பார்வோனுடைய பிரதானியும் தலையாரியும் அதிபதியும் ஆகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்ரவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கத்தர் யோசேப்போடு இருந்தார். நல்லா கவனிங்க, என்னங்க அடிமையாக போயிட்டேன், ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது, கத்தர் என்னங்க அடிமையாக ஒருத்தன் போயிட்டான், அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரா, தடுத்து நிறுத்த வேண்டாமா, கடவுள் டப்புனதை தடுத்துட வேண்டாமா, என்னது அடிமையாக்கிக்கிட்டு பாருங்க, எல்லா சீன்லையும்னா அப்புறம் ஒன்றும் ஆகாது. அவர் பார்க்குறாரு, நீ அடிமையாக்குன்னு கொண்டு வந்திருக்க, நான் அவனை அதிபதியாக்கியும் கொண்டு வந்திருக்கிறேன், யார் கொண்டு வந்திருக்கிறதுன்னு பார்க்கும், அதான் வெயிட் அண்ட் சீ.
ஆமென். ஆனா சீனை பார்த்தா அச்சோச்சோ, ஆண்டவர் கூட இருக்கிறவனுக்கு இப்படி நடக்க, ஏதோ யோசேப்பு பாவம் செய்திருப்பான், இல்லைன்னா இவனுக்கு இப்படி நடக்குமா? அப்படின்னு தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கும், ஒரு திருமணத்தில் ஒரு தோல்வி, இல்லை ஒரு வியாபாரத்தில் ஒரு தோல்வி, ஏதோ உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், திடீர்னு ஒரு குழந்தை இல்லை, ஏதோ ஒரு ஏதோ ஒரு குறைவு இருக்குது தானே செய்யுது, உடனே அதுக்கு ஏதோ ஒரு காரணம் காட்டுவாங்க பாருங்க. அப்படிலாம் இல்லை, கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு. ஆமென். ஆனால் இப்போ அடிமையாக அவனை கொண்டு போனாங்களே, அப்போ கடவுள் இல்லையா? இல்லை, கடவுள் இருந்தார், கடவுள் கூட தான் இருந்தார். அவனை உயர்த்தினார், திருப்பி அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டி அவனை எங்கே தூக்கி போடுறாங்க? சிறைச்சாலில் தூக்கி போடுறாங்க. இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க, அதே 39:9 21:1 பாருங்கள். கத்தரோ, எல்லாம் சொல்லுங்கள், கத்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், யோசேப்பை கொண்டு சிறைச்சாலையில் போடுறாங்க, ஆனால் வேதவசனம் சொல்லுது கத்தர் யார் கூட இருந்தார்? என்னங்க, ஆண்டவர் ஒருத்தன் கூட இருந்தால் ஜெயிலுக்கு போவானா? இந்த நான் அதான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சம்பவங்களை வச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன கேள்வி வரும், ஆண்டவர் கடவுள் கூட இருந்தால் கப்பல் இப்படி கவருமாயா, கடவுள் கூட இருந்தால் இப்படி பாம்பு கடிக்குமா ஐயா, கடவுள் கூட இருந்தால் இப்படி செய்யாத தப்புக்கு தண்டனை வந்து கிடைக்குமா, கடவுள் கூட இருந்தால் வந்து இப்படி தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் இங்கே எல்லாம் கவனிச்சு பாருங்கள், ஆண்டவர் கூட தான் இருந்தார். ஆனால் அந்த சம்பவத்தின் வழியாக பார்க்கும்போது ஆண்டவர் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் நல்லா உத்து பார்த்தா இவர் இவனில் சிறையில் கூட்டு போயிட்டுருக்காங்க, அவர் சிங்காசனத்துக்கு ரூட்டு போட்டு அவங்கள கூட்டு போயிட்டுருக்கிறாரு. மாஸ்டர் பிளான். ஆமாம், மனுஷன் வந்து ஒரு திட்டம் போட்டுட்ருக்கான், நீங்கள் அதை பார்த்துட்டு கடவுள் எங்கன்னு கேட்குறீங்க. அந்த திட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அவர் ஒரு திட்டத்தை போட்டு உங்களை தூக்கிட்டு இருக்கிறாரு, அங்கு தேவனுடைய கரம் இருக்குது. ஆமாம், அதனால தான் அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கத்தரோ அதை நன்மையாய். எப்பா உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் என்னை முன்னாடியே அனுப்பி வச்சார் அப்படிங்கிறான். அவன் பார்க்குறான், ஏய் நம்ம உன்னை குழியில் தூக்கி போட்டோம், ஆனால் கடவுள் கோபுரத்தில் தூக்கி வச்சுட்டாரப்பா, நான் ஜெயிலில் தூக்கி போட்டோம், ஆனால் கடவுள் உன்னை சிங்காசனத்தில் தூக்கி வச்சுட்டாரப்பா. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சம்பவங்களை வைத்து அனுபவங்களை வைத்து தேவ பிரசன்னத்தை முடிவு செய்யாதீர்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை. ஆமென். எழுந்து நிற்போம். எத்தனை பேர் கிளியராக இருக்கு? ஆமென். தெளிவாக போங்க. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. ஆமென். சிங்கக்கேபி சூளை நெருப்பு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, உங்களை காக்கிற ஒருத்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். ஆமாம், எல்லா சூழ்நிலையும் உங்களோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ப்ரைஸ் காட், ஹாலேலூயா. கத்திரிக்கன் நாம் கொடுக்க போகிறோம், கரங்களை எடுத்துக்கோங்க. நாம் ஜெபம் பண்ணி நமக்கு தேவனுக்கு என்ன கொடுக்க போகிறோம். ஆமென். சந்தோஷமாக கத்திரிக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் வந்து கொடுக்க போகிறோம். போட்டுருக்கேம்மா. ஓகே, ஹாலேலூயா. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களோட இருக்கிறார். சூழ்நிலையை வச்சு கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரா இல்லையான்னு முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் சிறையில் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்போது அந்த சிறை அனுபவத்தை கூட உங்களுக்கு எப்படி மாற்றிடுவார்? சிங்காசனத்துக்கு போகிற வழியாக மாற்றிடுவார். தப்பு பண்ணவெல்லாம் வெளியில் இருக்காங்க, ஒரு தப்பும் பண்ணல, நான் இப்படி கடனில் மாட்டிக்கிட்டேன, நான் சிறையில் மாட்டிக்கிட்டேன் அப்படி நீங்கள் இருக்கலாம். இல்லை இல்லை, கடவுள் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமென். அதையே ஒரு நல்ல பாதையாக மாற்றுவார். அதனால தான் இது இது புரியலைன்னு வைங்களா, நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. இந்த சத்தியம் அநேகரை தெளிவாக்கும். நான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த மெசேஜை கேட்க வைங்க, பிரச்சனையில் இருக்கிற அநேகருக்கு இந்த லிங்க் அனுப்பி கேட்க வைங்க, கேட்கட்டும், அவங்க தெளிவு அடைஞ்சிருவாங்க. நிறைய பேருக்கு தெரியாதனால தான் குழம்பிகிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவர் எங்கே போயிட்டார், ஆண்டவர் இருந்தால் ஏன் அப்படி ஆச்சு. சில இழப்புகள், சில காரியங்களை நான் மிஸ் பண்ணுறது, சில எதிர்மறையான காரியம், இதெல்லாம் பார்க்கும்போது தேவனே போயிட்டதானே, ஒரு நாள் போல் உங்களோடு கூட இருக்கிறார்.
சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை. ஆமென். வாக்கு பண்ணியிருக்கிறார், மாறவே மாட்டார். வாக்கு பண்ணதை அப்படி என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பா ஹல்லேலூயா, கையில் வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு ஜெபம் பண்ணி பாட போகிறேன். தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உண்டானதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒரு தெளிவு நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறது. நெருப்பு இருக்கும், ஆனால் வேக மாட்டோம். அலைகள் இருக்கும், ஆனால் கரை சேருவோம். மோதல் இருக்கும், ஆனால் விழுதல் இருக்காது. யுத்தம் இருக்கும், ஆனால் வெற்றி எங்களுடையதாக இருக்கும். கடி இருக்குது, ஆனால் சாவு இல்லை. புயல்கள் இருக்கிறது, ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி போகிறதுக்கு உதவி செய்கிறீங்க. சிறை இருந்தது, ஆனால் அது சிங்காசனத்துக்கான ரூட்டாக மாற்றுறீங்க. அப்போது எங்கள் வாழ்க்கையில் எந்த எதிர்மறையான சூழலை வைத்து நாங்கள் உங்களை பார்க்காம, உங்கள் அன்பிலிருந்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கிருபையிலிருந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தின் தெளிவினால் எங்கள் உள்ளத்தை நிரப்புங்க சுவாமி. பிசாசு எங்கள் மனசில் கொண்டு வந்து போடுற பயத்தை பிடுங்கி தூர போடுங்க தாப்பனே. ஒரு வாழ வலிமையை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்வதற்கான ஒரு வல்லமை இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கத்தர் உங்கள் கைகளை பழக்குவிப்பதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு விதைக்கிற விதைகள் எல்லாம் ஒரு பெரிய அறுவடையாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.